ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம், பூசணிக்காய் பொரியல். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 சில்லு தேங்காவை நான் சேர்த்துருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 4 வத்தல். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய்னா இந்த பொரியலுக்கு இன்னும் ஸ்மெல் கொடுக்கும், அதனால் தேங்காய் எடுத்துருக்கேன். அப்புறம் கடுகு உளுந்த பருப்பு இந்த எண்ணெயில் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த பூசணிக்காய் வேகிறப்போ அந்த தக்காளியும் வெந்துடும். அதனால் சும்மா லைட்டாக அந்த எண்ணெயில் அந்த தக்காளி நான் வதக்கி விட்டுக்கிறேன். ரொம்ப வேகணும்ன்ட்டு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக வதக்கி விட்டால் போதும். நான் ஒரு அரை பூசணிக்காவை இப்படி தோல் சீவி அதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி இப்படி தண்ணியில் போட்டிருக்கேன். அதை நம்ம இந்த பேனில் போட்டுற வேண்டிதான். பூசணிக்காய் கொஞ்சம் வெந்தக்கப்புறம் சுருங்கிடும். இப்போ பார்க்க நிறைய இந்த மாதிரி இருக்கும், வெந்தால் கொஞ்சம் சுருங்கிடும். நான் வந்து இந்த பூசணிக்காய் கூட்டு வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். சும்மா லைட்டாக வதக்கி விட்டுருக்கேன். உப்பு கூட்டவோ குறைக்கவோ உங்கள் இஷ்டம். நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த பூசணிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதையும் லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அப்புறம் மூடி போட்டு மூடிடுங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி கபகபகபன்ட்டு வெந்துட்டுருக்கும். அதையும் சும்மா லைட்டாக பரட்டி விடுங்க. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டாலே தன்னாலே வெந்துடும். நான் வந்து இந்த காய்கறிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ரொம்ப மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா அந்த மஞ்சள் ஸ்மெல் அப்படி பச்சையாக வடை அடித்த மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சம் நான் லைட்டாக சேர்த்துருக்கேன். நான் அப்போலாம் அரைச்ச அந்த மசாலா விழுத நான் இப்போ சேர்த்துருக்கேன், ஏன்னா இது தேங்காய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால லாஸ்ட் தான் இதை சேர்க்கணும், அதனால் நான் லாஸ்ட் போடுறேன். நான் இதில் அந்த மிக்சியை அலசி இதில் தண்ணி சேர்த்துருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இந்த பூசணிக்காய் நல்லா வெந்து வர்றப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா குழஞ்சி போயிருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா குழஞ்சி போயிருக்கும். இப்போ பூசணி கூட்டு தயாராகிருச்சு. இந்த பூசணிக்காய் கூட்டு வந்து செய்கிறது ரொம்ப சுலபம், சட்டுன்னு பண்ணிடலாம். நான் வந்து இது போடுங்க அது போடுங்க அப்படின்னு நிறையா எக்ஸ்ட்ராலாம் சொல்லலை, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. நன்றி, வணக்கம்.